திருவடி பூஜையை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஆறுமுக அரங்கமகா அவர்கள் வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் இதுக்கு பண்ணி பேசியிருக்கலாம் ஆக மனிதர்கள் ஆரம்பத்தில் குற்றம் செய்திருக்க நானே குற்றம் செய்தவன் தான் பிற அடைக்கி ஆளுவேன் கொடுமையாக பேசுவேன் பொலாடு இருக்கிறேன் ஆக நான் திருவடி நான் திருவடியை பூஜை செய்திருக்கிறேன் ஆசான் ராமலிங்க சாமியையும் மாணிக்க வாசகனையும் திருஞான சமுத்தரையும் திருநாவுக்கரசையும் அகத்தியேசன் பூஜை செய்திருக்கேன் பூஜை செய்ய பூஜை செய்ய என் உடைந்து விட்டது யானென்ற கருவம் பொருள்வெறி மதவெறி பழைய அடைக்காளுதல் உணர்ச்சி இது போன்ற கொனைக்கடையெல்லாம் என்னை விட்டு நீங்கிவிட்டது பூஜை அது என்னிடையே கொனைக்கடை எனக்கு உணர்ந்து நீக்கக்குள்ள அருள் சின்னு கேட்கணும் ஆக தலைவனு பூஜை செய்ய பூஜை செய்ய எல்லா கொனைக்கடையும் நீங்கிவிடும் கொனைக்கடி நீங்கும் போது தைரிய சிந்தை அருள் சிந்தையை வந்துவிடும் அப்போ அருள் சிந்தை அருள் சிந்தை தான் இறைவனை அடைவதற்கு காரணமாக இருக்குது அருள் தவமாக மாறும் அருள் சிந்தையை நோயில்லா வாழ்வு தரும் அருள் சிந்தையை கடன் சுமையில்லா வாழ்வு தரும் அடன் அருள் சிந்தையை குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக்கும் அருள் சிந்தையை உயிர்கொலை செய்ய மாட்டேன் உணர் உணர்ச்ச உணர்ச்சி உணர்வு உண்டாக்கும் அந்த அருள் சந்தை அருள் சிந்தை உள்ள மக்கள் தான் கடவுளை அடைவார்கள் அருள் சிந்தை ஒரு உணர் மனித மனிதனை மரணமில்லா பெருவாழ்வு தரும் அப்போ அருள் சிந்தை அருள் சிந்தை இருந்தால் தன்னை பற்றி அறியக்கூடிய தகமை வரும் அருள் சிந்தை அப்போ க அருள் சிந்தை என்பது மறுபடியும் சொல்கிறேன் அருள் சிந்தி என்பது க கருணை சிந்தை கருணை மனம் கருணையான மன நல்ல மனம் அல்ல கருணை சிந்தை அப்போ அருள் சந்தையை உயர்த்தி கொள்ள வேண்டும் இப்போ துணை தொடர்ந்து பூஜை செய்து அருள் சந்தையை பெருக்கிக் கொள்ள வேண்டும் எண்ணத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்போ அன்ன அன்னதானம் செய்யும்போது அந்த பண்பு வரும் நம்ம ஒரு ஏழைக்கு அன்னதானம் செய்யும்போது அம்மகளான மலர்ந்த முகத்தை பார்க்கிறோம் அந்த மலர்ந்த முகமே இவன் கடவுளை கடவுளை அறிவதற்குரிய அறிவு தரும் இப்போ மாதம் ஒருவருக்கு இருவருக்கு அன்னதானம் செய்வோம் குடும்பத் தலைவன் குடும்பம் ஒரு குடும்பம் என்றால் மாதம் ஒருவருக்கு இருவருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் அந்த குடும்பம் உயர்ச்சி உயர்ந்த குடும்பம் மனசில் இருக்கேன் உயர்ந்த குடும்பம் புலால் உண்ணாத குடும்பம் உயர்ந்த குடும்பம் விருந்து ஊசரிக்கிற குடும்பம் உயர்ந்த குடும்பம் மாதம் ஒருவருக்கு இருவருக்கு அன்னாதான் செய்யக்கூடியும் உயர்ந்த குடும்பம் தினம் பூஜை செய்தே ஆக வேண்டும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி காலை எழும்போதே அகத்தீஸ்வரா ஓம் நந்தீசா திருமலை தேவா என்று சொல்ல வேண்டும் அவர் நிலை உயர்வார்கள் நம்ம வணங்கக்கூடிய ஜார் எதையும் செய்வான் ஆணை பெண்ணாக்குவான் பெண்ணை ஆணாக்குவான் நம்ம பாவத்தை பாவத்தையெல்லாம் பொடியாக்குவான் அப்போ விட்டு ஆசானை வணங்குகிறோம் பக்தி செலுத்த வேண்டும் அது யார் செலுத்த வேண்டும் முற்று பெற்ற முனிவனாக இருக்க வேண்டும் இப்போ ராமலிங்க சாமிலாம் சாதாரண ஆள் ராமலிங்கம் சாமியோ வாசகனோ திருஞான சம்பந்தர் அகத்தீஸ்வரோ நந்தீஸ்வரோ இப்போ புதுபுரிய ஞானிகள் அவன் நாமத்தை சொல்ல 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 குணகடனம் உடைந்து விடும் அவன் நாமத்தை சொல்ல சொல்ல கடன் சுமைத்திறன் எல்லா நன்மையும் உண்டாகும் தைய சிந்தை வரும் தைய சிந்துள்ள ஞானிகை வணங்கினால் தைய சிந்தை வரும் அருள் சிந்தை உள்ள ஞானிகை வணங்கினால் அருள் சிந்தை வரும் அருள் சிந்தை உள்ளவர்கள் ஞானிகள் கருணை புரிந்தவர்கள் ஞானிகள் அவரை நாமத்தை சொல்லி பூஜை செய்தால் நமக்கு அந்த குணம் பண்பு வரும் இவன் முடிவு எப்படி இருக்கும்னா ஏன் அதெல்லாம் செய்யணும்னு கேட்டான் மரணம் இல்லா பெருவாள் ஒன்று உண்டு மரணம் இல்லா ஒன்று உண்டு மரணம் இல்லா பெருவாள் ஒன்று உண்டு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்